ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே ஒரே நெக்கே ஸ்டிச் பண்ணி போர் அடிச்சிருச்சா? அப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நெக்கு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு நார்மல் கோட்டா மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இது ஃபுல்லாக எம்ப்ராய்டரியாக இருக்குது. இதில் ஒரு சைடு வந்து பிளைன் வரும். அந்த பிளைன் மெட்டீரியல் வச்சு தான் நான் இந்த நெக்கு ஸ்டிச் பண்ணுறேன். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இது பாருங்க, இது பேசிக் நெக்லைன் வந்து கட் பண்ணி நாம ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எப்பயும் மார்க் பண்ணுற நெக்கை விட, இப்போ அந்த எப்பயும் நெக்கு வந்துட்டு 2.5 வைக்கிறீங்க, ஷோல்டர் வந்து 4 வைக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து நெக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நெக்கு வந்து 3, ஷோல்டர் வந்து 3.5 வைங்க. மீதி அந்த இதில் 1/2 இன்ச்சு அதில் 1/2 இன்ச்சு வந்துட்டு உங்களுக்கு 1 இன்ச்சு சேர்ந்து நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கு ஆகும். இப்போது ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த 2 ஸ்ட்ரைட் பீஸையும் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வந்துடுங்க. இப்போது இதிலிருந்து சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வைக்கலாங்க. எல்லாமே ஒரே ஈவனாக, பெருசு இல்லை, எல்லாமே ஒரே ஈவனாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு இருக்க மாதிரி இந்த ஃபுல் மெட்டீரியலுக்கும் ப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த இது வந்துட்டு உங்கள் நெக்லைனோட ஈவனாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? பாருங்க, நான் மெஷர் பண்ணதுக்கு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ப்ளீட்ஸ் வச்சதை வந்துட்டு நம்ம நெக்லைன் மேலே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா இந்த ப்ளீட்ஸ் வந்து உங்களை பார்த்த மாதிரி டைரெக்ஷனில் இருக்கணும். அப்போ தான் இது வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பக்குள்ளே வெளியில் வரும், சரிங்களா? ஒரு 1/2 இன்ச் கேப்பில் நெக்லைனோட ஷேப்புக்கே ஸ்டிச் போட்டுட்டு வந்துடுங்க. இப்போ இந்த நெக்லைனை ஃபினிஷ் பண்ணணும். இதுக்கு நாம் ஒரு கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். இது ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்தீங்கன்னா எலாபரேட் ஆகாது. ஸோ நான் வந்து கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறேன். இதுவும் அதே 1/2 இன்ச் கேப்பில் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வந்துடுங்க. இப்போது நம்ம பிளவுஸ்லாம் ஹெம் பண்ணுவோம் இல்லைங்க, ஃபோல்ட் பண்ணி திரும்பவும் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணி, ஒரே ஃபோல்டு ப்ளவுஸ் நெக் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி திரும்பவும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பேக் சைட்லேருந்து இந்த கிராஸ் பீஸ் மேலே இன்னொரு ஸ்டிச் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம நெக்லைன் கம்ப்ளீட் ஆகிடும், சரிங்களா? இப்போது இப்படி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இதை ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்சுருக்கிறதுனால இதை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உங்கள் நெக்லைன் கரெக்டாக அந்த ப்ளீட்ஸ் இருக்கிற இடத்துல அயர்ன் பண்ணீங்க அப்படின்னா நெக்லைன் வந்து இது கரெக்டாக பொசிஷனுக்கு வந்துடும், ஓகேங்களா? எப்பயுமே நார்மல் ரவுண்ட் நெக்கு, வி நெக்கு ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்ச நெக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.